டிடிடிவியின் செய்திகள். சீரற்ற காலநிலை தொடர்பில் மக்கள் பாதிக்கப்பட்ட போதிலும் அரசு அதிகாரிகளோ அல்லது வேறு எவரது கவனத்திற்கும் உள்வாங்கப்படாத சந்தர்ப்பத்தில் ஜனாதிபதியிடம் தெரிவியுங்கள் நிகழ்ச்சி திட்டத்திற்கு 1000க்கு மேற்பட்ட முறைப்பாடுகள் கிடைக்க பெற்றுள்ளன என்று ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. இலங்கையை பாதித்திருக்கும் சீரற்ற காலநிலை காரணமாக பாதிக்கப்பட்ட போதிலும் எந்தவித அரசு அதிகாரிகளுக்கும் கவனம் கொள்ளப்படாத இடங்கள் இருப்பின் அதுபற்றி 1919 தொலைபேசி இலக்கத்தின் மூலம் ஜனாதிபதியிடம் கூறுங்கள் வேலை திட்டத்திற்கு அறிவிக்குமாறு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன வேண்டுகோள் விடுத்திருந்தார். அதற்கமைய 17ஆம் தேதி இரவு 8 மணிக்கு பின்னரான 18 மணித்தியாலயங்களுக்குள் 1919 தொலைபேசி அழைப்பின் ஊடாக 1200 முறைப்பாடுகள் கிடைக்க பெற்றிருக்கின்றன. அவ்வனைத்து முறைப்பாடுகள் பற்றியும் ஜனாதிபதியின் செயலாளரான நேரடி அறிவுறுத்தலுக்கு அமைய சம்பந்தப்பட்ட தரப்பினருக்கு தெரியப்படுத்தி தேவையான நிவாரணப் பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதுடன் வெள்ள நிலைமை தணியும் வரை இச்சேவை தொடர்ந்தும் இடம்பெறும் என ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. நாட்டில் ஏற்பட்டுள்ள சீரற்ற காலநிலை காரணமாக இன்றைய தினம் அனைத்து பாடசாலைகளுக்கும் விடுமுறை வழங்கப்பட உள்ளதாக கல்வி அமைச்சர் அகிலவிராஜ் காரியவசம் தெரிவித்துள்ளார். நேற்று கல்வி அமைச்சர் நடைபெற்ற ஊடகவியலாளர்கள் மாநாட்டில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். நாட்டில் ஏற்பட்டுள்ள மழை வெள்ளம் மண்சரிவு ஆகிய இயற்கை அனர்த்தங்களினாலேயே பாதுகாப்பு கருதி இம்முடிவு எடுக்கப்பட்டுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். பிரான்ஸ் தலைநகர் பாரிஸிலிருந்து எகிப்து தலைநகர் கெய்ரோ நோக்கி 66 பயணிகளுடன் பயணித்த MS 804 ரக விமானம் கிரேக்க நாட்டின் கர்பதோஸ் தீவில் விழுந்து நொறுங்கியுள்ளதாக கிரேக்க வெளிவிவகார அமைச்சு செய்தி வெளியிட்டுள்ளது. குறித்த விமானத்தில் 56 பயணிகள் மற்றும் 10 விமான பணியாளர்கள் பயணித்திருந்ததாக தெரிவிக்கப்பட்டிருந்ததை அடுத்து விபத்துக்குள்ளான விமானத்தில் பயணித்தவர்களின் நிலை என்னவானது என்கின்ற பதற்றம் தற்போது எழுந்துள்ளது. இதைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு மீட்பு மற்றும் நிவாரணப் படைக்குழுவினர் அங்கு விரைந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் விமானத்தில் ஏற்பட்ட கோளாறு என்ன என்பது தொடர்பான விவரங்கள் அறிய கருப்பு பெட்டியை தேடும் பணியும் நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் எகிப்திய விமான சேவையின் உத்தியோகபூர்வ ட்விட்டர் தளம் தங்களது உத்தியோகபூர்வ செய்தியினை மட்டும் உறுதி தகவலாக எடுத்துக் கொள்ளுமாறு பதிவேற்றம் செய்துள்ளது. மேலதிக செய்திகளுக்கு டிடி டிவியுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.